எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சுதா கொங்கரா இயக்கத்தில் நம்ம சூர்யா சார் நடித்து லாஸ்ட்டாக அமேசான் ப்ரைமில் வெளிவந்த சூரராய்ப்போற்று. தியேட்டருக்காக எடுத்த படம் 2 வருஷம் கிடப்பில் இருந்து இந்த கொரோனா பிரச்சனை வந்ததுனால இந்த படத்தை அமேசான் ப்ரைமில் கொடுத்து ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. வெளிவந்து ரசிகர் மத்தியில் ஒரு அமோகமான வரவேற்பு, ரொம்பவே சூப்பராக பிரம்மாண்டமாக அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. அதாவது கம்மி பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியான படத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமாகவே வந்திருந்தது. ஃபேன்ஸுங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஏமாற்றம், இந்த படம் தியேட்டரில் வரல அப்படின்றது மட்டும்தான். ரீசெண்டாக கூட இந்த படத்தை தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். சரி, இந்த சூரராய்ப்போற்று படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த படத்தை வேர்ல்ட் டெலிவிஷன் ப்ரீமியராக இந்தியில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் ஒரு பயங்கரமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் டெலிட் பண்ண எல்லா சீன்ஸுமே வச்சு தான் இந்த படத்தை அவங்க இப்போது ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அதாவது பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம விஷால் சாருக்கு அந்த இடத்துல மட்டும் பெரிய மார்க்கெட் இருந்தது. அவருடைய படங்களுக்கு டபுள் ரைட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 9-11 கோடி ரூபாய் வரைக்கும் அவருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பிஸ்னஸ் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே டல் ஆகிடுச்சேன். அங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. இந்த சூரராய்ப்போற்று படத்துலையும் கிட்டத்தட்ட 4-5 ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தது அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதெல்லாமே சேர்த்து தான் இப்போ இந்த படத்தை அவங்க ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே இப்போதைக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கலனா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கேன். ஃபைட் சீக்வன்ஸ் இல்லாமலேயே அந்த படம் நல்லா தான் இருக்குது, இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆக மொத்தம் இன்றைக்கி இந்திய வெர்ஷனில் டெலிட் பண்ண சீன்ஸ் எல்லாமே சேர்த்து தான் இந்த படத்தை இப்போதைக்கு ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த டெலிட்டட் சீன் பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.